I must ask you to use earphone to watch this video. இந்த காணொளியை பார்ப்பதற்கு காது கேள்வியை பயன்படுத்துவதே சிறந்தது. Avoid loud and unpleasant area to watch this video. சப்தம் அதிகம் நிறைந்த இடங்களில் இந்த காணொளியை பார்ப்பதை தவிர்க்கவும். பேச்சுரல்ஸ் காமன் செக்ஸ் அண்ட் டியூரெக்ஸ் வழங்கும் ஒயிட் சிப் டிஜிட்டல் தீபாவளி 2019 பவர்ட் பை வெள்ளரிக்கட்டு நெறிணை. இது பிளேடால் உருவானனை கமகமனம் நலம் தரும் தினம். இப்பொழுது குமாரபாளையத்திலும் கோ பிரசன்ட் பை எம்எல்ஏ ஒயிட் வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள், பார்லிமெண்ட்டிலும் கிளியாக வேட்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள். நேயர்களே, எங்கள் ஊரின் அத்தனை உத்தமன்களும் தீபாவளியன்றி எண்ணெய் பலகாரங்களை உட்கொண்டு விட்டு ஒரே டாய்லெட்டில் சங்கமித்து ஜொலிக்கும் தீபாவளி. நான் உங்கள் மதனகோரி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, தீபாவளி பண்டிகை அப்படின்னு வந்துட்டாலே வீட்டில் நிறைய நிறைய பலகாரங்கள் செய்வாங்க. எஸ்பெஷலி சொல்லப்போனால் எண்ணெய் பலகாரங்கள் ரொம்ப அதிகமாகவே சாப்பிடுவாங்க. அதெல்லாம் சாப்பிடும்போது நிறையா ப்ராப்ளம் வரும். அதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணுறது எப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்க டாய்லெட்லாம் க்ளீனாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் அது நம்ம ஏதாவது ஒரு அவசரமான சுச்சுவேஷன்ஸ் வந்துச்சுன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க, நம்ம பாத்ரூம் நம்ம டாய்லெட்டு க்ளீனாக இருக்கான்னு பார்க்கலாம். டாய்லெட் கொஞ்சம் க்ளீனாக இல்லை, அதை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். பட்டாசு உள்ளதுக்கு போட்டோம், அது வெடிச்சிருக்கு. எப்படி வெடிச்சிருக்கு என்ன போய் பாக்கல உள்ள, வாங்க பாத்துட்டு போலாம். நீங்க எங்க வந்துட்டீங்க? பட்டாசு உள்ளதுக்கு போட என்ன பாக்குறேன். நீ பட்டாசு உள்ள போறதுக்கு நான் தான் கிடைச்சனடா. என்று காலை 5:30 கருங்கல்பாளையம் குப்புசாமி குழுவரின் மங்கள இசை நிகழ்ச்சியில் இருந்து வணங்குவோர் சாயிரம் சவப்பெட்டுகள். பார்ப்பதற்கு இன்பம், படுத்தால் பேரின்பம். அல்வா கொய்தா மாவு வேஷ் தாளிச்சப்பன் அத்தனையும் ஓரந்தள்ளி விட்டு நாங்கதான் என வரும் நச்சலைஸ்ட் குழுவினருடன் நாங்களும் வாரோம் என மாறுதர்த்தி கொண்டு வரும் பாயாஸ் ரிசாந்த் ஆகியோர்களின் நிலாவில் உள்ள பாட்டியின் பேத்திக்கு ராக்கெட் விடுவது எப்படி ஒரு முன்னோட்டம். காலை 11:30 யூடியூப்பில் காத்து வாங்கி கொண்டிருக்கும் நம்ம ஊர் 360 நாயகன் சேவிங் செட் ஜெயராமுடன் இந்த வீடியோ இல்லை, அந்த வீடியோ இல்லை, அந்த வீடியோ இல்லை, இந்த வீடியோ இல்லை, எந்த வீடியோவிலும் காமெடியே இல்லை என்று தனக்கென ஒரு அடையாளத்தை வைத்து கொண்டு நள்ளிரவிலும் பட்டாசு வெடித்து விடலாம் என்று மூட நம்பிக்கையுடன் திரியும் பாயாஸ் குழுவினருடன் இணைந்து உதை வாங்கும் தீபாவளி திண்டாட்டம்.
மதியம் 12 மணிக்கு ஒரு ஜோக்கிற்காக தன் மனதையே நம்மகிட்ட ஃபீமேல் ஆக்ட்ரஸே இல்லைங்க சார். இல்லையா சார்? நிஜமா இல்லைங்க. இல்லை சத்தியமா இல்லைங்க சார். என்ன கொடுமை சார் இது. மதியம் 1 மணிக்கு கே பி சுந்தராம்பாள் வாய்ஸ் முதல் ஆர்ஜே கோபிநாத் வாய்ஸ் வரை எடுக்க முயற்சி செய்யும் நானும் நடிப்பேன் என வரும் ரிசாந்த் சேர்ந்து தாளிக்கும் நான் ஏமாளி. நான் உங்கள் ரிசாந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல யார் இன்ட்ரூவ் பண்ண போறோம்னா, நம்ம அஜய் டிவி புகழ் கசாரத மீட் பண்ண போறோம். மக்கள் மனசுல நீங்க இடம் பிடிச்சி பல குரல்ல பேசி, சின்ன குழந்தைங்க இருந்து வயசானவர்கள பேசி பயங்கரமா மக்கள் மனசு இடம் பிடிச்சிக்கிறாரு. வணக்கம் சார். இன்னைக்கு எங்களுக்கு ஆரம்பிக்கும் போது ஒரு 2-3 குரல் பேசினீங்கன்னா நல்லா இருக்கு. இது திருக்குறளா? கேமராமேன்ல காமெடி பண்றாருல்ல, திருக்குறள் இல்ல பல குரல். சரி, ஃபர்ஸ்ட் என்ன குரல் பேச போறீங்க? யார் ஃபர்ஸ்ட்? விஜயகாந்த் குரல் பத்தி பேசலாம். சரி பேசுங்க. கம்முடைய மாதிரியா தூக்கி அடிச்சிருவ பாத்துக்கோ. சரி, அப்புறம் சரி, ரெண்டாவது வயசு பேசுங்க. எப்படி பாக்கலாம்? ரெண்டாவது விஜய் சேந்தி வயசு பேசுங்களா? சரி பேசுங்க. குமுதை ஹாப்பி என்னாச்சு? மதியம் 2:30 மணிக்கு மேஜிக் நடனம் நடிப்பு என பல திறமைகளை கொண்ட ஹீரோசி குழுவினருடன் பிராங்க் பண்றோம் என்ற பெயரில் இன்டர்வியூ எடுக்கும் நம்ம ஊரு பிள்ளையின் பிராங்க் பண்ணுவோம் ஒரு நாள் தீபாவளி ஸ்பெஷல். தம்பி இந்த பவுட் எடுத்து மூஞ்சி ரெண்டு தாட்டி போட்டுக்கிட்டீங்கன்னா உங்கள் மனம் கவர்ந்த யூடியூப் உலகின் அத்தனை பிள்ளைங்களும் சங்கமிக்கும் அதிரடி சிறப்பு புத்தம் புதிய டிஜிட்டல் வெட்டி மன்றம். டியூக் விஜய், போடாணி, பாதுசா, மிளகாசா, ஆர்ஜே கோபிநாத் இவர்களுடன் நடுவராக புழு சட்டை நாயகன். இன்றைய சூழலில் யூடியூப்பில் வீடியோவை ஷேர் செய்வதா அல்லது சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதா? வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா, நாட்டில் எத்தனையோ பிரச்சனை போயிட்டு இருக்குது, இதுவும் ஒரு பிரச்சனை நம்மளோட கொண்டு வந்துருக்குறாங்க. அப்படி என்ன பிரச்சனை பார்த்தோம்னா, நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவதா இல்லை ஷேர் பண்ணுவதா அப்படின்னு பேசுறதுக்கு ரெண்டு கோமெண்ட் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நடுவரவர்களே, இன்றைக்கி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சும்மா இருந்துடுறாங்க நடுவரவர்களே. அதில் போடுற வீடியோவை கூட யாரும் பார்க்குறதில்ல நடுவரவர்களே. நாம் போடுற வீடியோவில் தான் கண்டென்ட் இல்லை, காமெடியும் இல்லை, இந்த ரெண்டில் எது ஒன்று இருந்தால் கூட வீடியோ பார்ப்பாங்க. இந்த ரெண்டில் எதுவுமே இல்லைன்னா எப்படி போய்? தங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லை. வீடியோவை ஷேர் செய்வதால் மட்டுமே அதில் என்ன உள்ளது என்றாவது பார்ப்பார்கள் நடுவர்களே. எனவே வீடியோவை ஷேர் செய்வதே சிறந்தது என வாய்ப்பளித்ததற்கு நன்றி. அடுத்ததாக வரவதை பற்றி சொல்லணும்னா, கொஞ்சம் அரசியல் பேசுகிற மாதிரி இருக்கு. என்னடா அரசியல்வாதம் பார்த்தா அதான் கிடையாது, கங்கை துடிச்சா உள்ள ஒன்றுமே இருக்காது. அது மாதிரி இவர் பேசுறது அனுப்புறாங்களே, அதெல்லாம் யூடியூபர்ஸோட யூடியூப் வீடியோ நடுவரவர்களே. ஷேர் லிங்கை ஷேர் பண்ணி பண்ண சொன்னால் சில அறிவாளிங்க அதை மட்டும் டவுன்லோட் பண்ணி, அதாவது வாய்ஸையும் இமேஜையும் டவுன்லோட் பண்ணி அதை ஷேர் பண்ணுறாங்க நடுவரவர்களே. இதனால் நமக்கு என்ன பயன் இருக்கு? ஆகவே சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதே சிறந்தது என வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடடே, இன்னைக்கு கூட நம்மளால் கருத்தாக பேசிக்கிறாப்புல. சேனலை ஷேர் பண்ண மட்டும் பத்தாது, சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்பதான் பிரியாணிக்கு சாலம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நேயர்களே, ஒயிட் சிப் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சி அனைத்தையும் பாருங்கள், வியூஸை அதிகப்படுத்துங்கள். நேயர்களே, ஈரோக்காமில் உள்ள அனைவரும் ஆஸ்கார் அவார்டு வாங்குவதற்காக அமெரிக்கா சென்றுள்ளதால் இந்த வீடியோ போடுவதற்கு சற்று தாமதம் ஏற்பட்டுள்ளது. அப்படியே நேயர்களே, நாங்கள் காலில் விழாத குறையாக கேட்பது ஒன்றே ஒன்றுதான், எப்படியாவது ஈரோகாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.